ஸ்ரீகுமர குருபர சுவாமிகள் அருளி செய்த சிதம்பரம் மும்மணி கோவை பாடல் 20. கண்புலம் கதுவாது கதிர்மணி குயிற்றி விண்புலம் சென்ற மேல்நிலை மாடத்து வள்ளியின் நுடங்கு மயில் இளம் சாயல் சில்லறி தடங்கண் திருந்திழை மகளிர் அளவியில் பேரழகு ஆற்றியும் வாளா இளமுளை தொய்யில் எழுதிய தோற்றம் தருநிழல் செய்த அறமிய முற்றத்து அமரர் மாதரோடு அம்மனை ஆடுழி இமயானாட்டம் இருவர்க்கும் ஒத்தலின் நற்குறிதெறிதற்கு நாகு இளம் குமரர் விற்குறி எழுதி விடுத்தது கடுக்கும் வளன்முயர் சிறப்பின் புலியூர் கிழவ நின் பொன்னடிக்கு ஒன்று இது பண்ணுவன் கேண்மதி. முதல் 13 அடிகளுக்கான பொருள். கண்ணாகிய பொறியால் பற்றப்படாது ஒளியுடைய மணிகளை பதித்து வானலாவ உயர்ந்துள்ள மேல்நிலை மாடத்தில் கொடி போன்ற அசையும் இடையையுடைய மயில் போன்ற சாயலையுடைய சிலவான செவ்வரிகளை பொருந்திய பெரிய கண்களையுடைய மகளிர் அளவில்லாத மிக்க அழகை உடையவராயிருந்தும் வீணே இளைய கொங்கையில் தொயில் எழுதிய தோற்றம் கற்பக மர நிழலில் செய்யப்பட்ட நிலாமுற்றத்து தேவமாதருடன் அம்மனை ஆட்டத்தை ஆடும்போது இமைக்காத கண்கள் இருவருக்கும் ஒத்திருத்தலால் மானிட மாதர் என்று அடையாளம் அறிந்து கொள்வதற்கு அம்மகளிரின் காதலரான இளைய குமாரர் மன்மதனின் கரும்புவில் அடையாளத்தை எழுதி விடுத்ததை ஒத்து விளங்கும் இத்தகைய இயல்புடைய வெற்றி பொருந்திய சிறப்பையுடைய புலியூருக்கு உரியவனே, நின் திருவடிக்கு யான் ஒன்றை கூறுவேன் கேட்பாயாக. அடிகள் 14 முதல் 28 வரை. என்று நீ உலை மற்ற அன்றே யான் உளேன் அன்று தொற்று இன்று காரும் அலமரும் பிறப்பிற்கு வெறுவரல் உற்றிலன் அன்றே ஒரு துயர் உற்றுழி உற்றுழி உணர்வதை அல்லதை முற்றும் நோக்கா முதுக்குறைவு இன்மையின் முன்னீர் நீந்தி போந்தவன் பின்னர் சின்னீர் கழிநீத்து அஞ்சான் இன்னும் எத்துணை சனனம் எய்தினும் எய்துக அத்த மற்ற அதனுக்கு அஞ்சலன் யானே இமையாது விழித்த அமரில் சிலர் என் பரிபாகம் இன்மை நோக்கார் கோலத் திருநடம் கும்பிட்டு ஒருவன் உய்ந்திலனால் கருதிய உண்மை சொல்லா கொள் என வரிதே அஞ்சுவர் அஞ்சாது சிறியேற்கு அருளிதி செல்கதி செலவே. அடிகள் 14 முதல் 28 பொருள். என்று நீ உள்ளாய் அன்றே யானும் இருக்கின்றேன் அன்றிலிருந்து இன்று வரையும் துன்பத்தில் உழலக்கூடிய பிறவிக்கு நான் அச்சம் கொள்ளவில்லை. ஒரு துன்பம் உண்டாகும் போது உணர்ந்து வருந்துவதே அல்லாமல் முழுவதையும் நோக்கும் பேரறிவு எனக்கு இல்லை. ஆகையால் கடலில் நீந்தி கடந்து வந்தவன் சிறிய நீர்நிலையில் நீந்துதற்கு அஞ்சமாட்டான். எனவே இன்னும் எத்தனை பிறவி வந்தாலும் வருக இறைவ அதற்கு நான் அஞ்சமாட்டேன். கண் இமைக்காத தேவர் சிலர் என் பக்குவம் இன்மையை பார்க்காமல் சிதம்பரத்தில் அழகிய நடனத்தை தரிசித்தவன் ஒருவன் உய்யாது போனால் அங்ஙனம் கூறிய வேதம் உண்மையை சொல்லாதோ என்று வீணே அச்சம் கொள்வர். ஆதலால் இறைவ நற்கதிக்குச் செல்ல சிறியவனான எனக்கு அருள் செய்வாயாக என்பதாகும்.